குருவிற்கு நந்தினி நமஸ்காரங்கள் பெண்கள் மீதான வன்கொடுமைகளுக்கு எதிராக கடினமாக போராடவும் அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கான நம்பிக்கை வெளிச்சமாக இருக்கிறதுக்காகவும் புதிய சக்தியை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற விதத்தில் செயல்பட்டு வரக்கூடியவங்க தான் பெங்களூருவை சேர்ந்த சுனிதா கிருஷ்ணன் கடந்த இருபது ஆண்டுகளில் அவங்க பதினைந்தாயிரத்தி அறநூறு பெண்களை பாலியல் பலாத்கார தொழிலிருந்து விடுபட்டு விடுபட வைத்து அவங்களுக்கு புனரமைப்பு வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி செயல்களில் அவங்க ஈடுபடும் போது பதினேழு முறை தாக்கப்பட்டிருக்காங்க சமூக ஆர்வலர் சுனிதா கிருஷ்ணனுடைய கதையை கேட்டால் நம்ம கண்களில் கண்ணீர் வரும் அவங்களுடைய எட்டாவது வயசுலேயே மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நடனம் கற்றுத்தரணும் அப்படின்னு முடிவு செஞ்சு அப்பவே அவங்களுடைய சமூக சேவை ஆரம்பமாகிவிட்டது அவங்களுடைய பனிரெண்டாவது வயதில் ஒரு பள்ளியே அவங்க தொடங்கிடுறாங்க பதினைந்து வயதில் தலித் சமூகத்திற்கான கல்வி இயக்கத்தை தொடங்கி நடத்திட்டு வர்றாங்க எட்டு பேர் கொண்ட ஒரு கும்பல் இவங்களை பல பலாத்காரம் செய்கிறாங்க சிறு வயது முதலே தன்னை சுற்றிலும் உள்ளவர்களுக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை கொண்ட ஒரு பெண்மணியாக இவங்க இருக்காங்க இவங்க பன்னெண்டு வயசில் குடிசை வாழ் மக்களுக்காக வித்யா கேந்திரா அப்படின்னு ஒரு அமைப்பை தொடங்குறாங்க இவங்களுடைய டீனேஜ்னு சொல்லக்கூடிய பதிம வயதில் ஒரு பெரும் துயருக்கு ஆளாகிறாங்க ஒரு கொடூர கும்பல் பாலியல் வன்கொடுமைக்கு இவங்களை ஆட்படுத்துறாங்க அந்த கொடுமையிலேருந்து வெகு விரைவிலேயே தன்னைத்தானே மீட்டெடுத்து கொண்டு இப்படி ஒரு நிலை வந்ததுன்னா ஒரு பெண் அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு எவ்வளோ கால அவகாசம் எடுத்துக்குவாங்கன்றது நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது ஒவ்வொருடைய ஒவ்வொரு பெண்ணினுடைய மன திடத்தை பொறுத்தது எவ்வளோ சீக்கிரம் அவங்க இந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வர்றாங்கன்றது நம்மளால் வரையறுத்து சொல்ல முடியாது அது பெண்ணுக்கு பெண் வித்தியாசப்படும் இவங்க சீக்கிரமாகவே இந்த கொடுமையிலிருந்து அந்த மனநிலையிலிருந்து வெளியில் வந்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் சமூகத்தில் பெண்களுக்கு நடக்கக்கூடிய பாலியல் பலாத்கார வன்கொடுமைகளிலிருந்து காப்பாற்றணும் அப்படிப்பட்ட பெண்களுக்கு ஒரு புனரமைப்பு சக்தியாக தான் செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய வாழ்நாளையே அர்ப்பணித்து வர்றவங்க தான் சுனிதா கிருஷ்ணன் இந்த நோக்கங்களுக்காக அவங்க பிரஜலா அப்படிங்கிற ஒரு அமைப்பையே உருவாக்கி செயல்பட்டு வர்றாங்க அவங்கள பற்றி தொடர்ந்து நம்ம சக்தியின் ஆட்சியில் கேட்க இருக்கோம் அவங்க பண்ண பல சாதனைகள் அவங்க எப்படிலாம் பல பெண்களுக்கு ஒரு பாதுகாவலாளியாக இருக்காங்க அப்படிங்கிற விவரங்களெல்லாம் தொடர்ந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் சக்தியின் ஆட்சி நமது வீட்டிலும் இன்றே இப்பொழுதே இந்த நொடியே தொடங்கிட நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்திலிருந்து நந்தினியின் வாழ்த்துக்கள் நன்றி